இந்த கார் ரைடு செம்மையா இருக்குடா, ஆனா ஸ்லோவா இருக்கு. நான் வேற ஏதாவது ரைடு பண்ண போறேன். இதுல ஜம்முன்னு உட்காந்து ஜாலியா போயிட்டு இருக்கேனே. நீங்க பிள்ளைங்களா ஈரமாகாம விளையாடுங்க, சொன்னா கேட்க மாட்டீங்க. தண்ணியில விளையாடணும் தண்ணியில விளையாடணும்னு ஒரே ஆட்டமான ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க. சரி சரி பார்த்து விளையாடு, அங்க எங்க முட்டிக்கிட்டு இருக்காதீங்கடா பிள்ளைங்களா. அப்புறம் உங்க அம்மாக்கு நான் பதில் சொல்ல முடியாது, பாத்துக்கோங்க. ஏ பார்த்து விளையாடுற சேக்க. ஏய் இந்த ட்ரெயின் ரைட் பார்க்க சூப்பரா இருக்குல்ல, அழகா இருக்கு பாரு. அப்படியே ஒரு மூன்குள்ள தூங்குற மாதிரி. இந்த ஜாக்கும் ஷாருக்கும் ரொம்ப சீட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த கேம்ல விளையாட வேணாம், இது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. நம்ம சூப்பர் கேம்ல விளையாடலாம், ஓகேவா? ஆமா அண்ணா, நீ சொன்னது கரெக்ட் தான், இது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு, ஆனா பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. வா அடுத்த ரைடுக்கு போலாம். ஏய் கிம்லி அக்கா இங்க வா, இங்க வா, இந்த ரைடு சூப்பரா இருக்கும் போல இருக்காங்க பாரு. ஒரு பையன் ஏறி உட்கார்ந்திருக்கான், நானும் போய் உட்கார போறப்பா, ஜாலியா போகுது. ஏய் எடுக்க போறா வா. சந்திரா ஜாக் எல்லாம் நீங்களே போங்க, இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. இத ஒரே இடத்துல சுத்து சுத்துன்னு சுத்திட்டு இருக்கல, அதனால கொஞ்சம் மயக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஆமா கிம்லி, இதெல்லாம் போர், இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேம். நம்ம பெரிய ராட்னம் இருக்குல்ல, அதுலதான் விளையாடணும். அத கடைசியில விளையாடலாமான்னு யோசிச்சு வை, சீக்கிரம் அதுக்கு போலாம். பிள்ளைங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் தான் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கு போல இருக்கு. பார்த்து விளையாடுங்க. இந்த பலூனில் ஜம்ப் பண்ணுறது எப்படியும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விளையாட்டாதான் இருக்கு. இந்த குட்டிங்கெல்லாம் வேறு எப்படி விழுந்து விழுந்து விளையாடுதுங்க, செம்ம ஜாலியாக இருக்கும் போல இருக்கு. எனக்கும் ஆசையாக இருக்கு. அச்சோ கடவுளே, இந்த கிம்லி நீத்தூ சந்திரா எல்லாம் சொல் பேச்ச கேட்கவே கேட்காதுங்க போல இருக்கு. இந்த ஜெயண்ட் வீலா இது என்னமோ, இது ரங்கராட்டினமா ராட்டினமா எவ்வளோ பெருசா இருக்கு. இதுல போய் சுத்துறாளுங்களே, ஐயோ அம்மாடி, அது எவ்வளோ பெரிய ஹைட்டா போகுது. கீழே கீழே விழுந்தா என்னத்துக்கு ஆகுறது. இந்த பிள்ளைங்கள சொன்னா கொஞ்சம் கூட சொல் பேச்சு கேட்கறதே இல்லை. இரு இரு கீழே வரட்டும், அப்ப வெளுத்து எடுக்கிறேன். சொல் பேச்சு கேட்காம போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போயிடுறது. இதுக்குதான் இந்த பிள்ளைங்க கையில காசை கொடுக்க கூடாதுங்க. முத்துப்பாட்டி அங்க சொல்றீங்களே, இங்க பாருங்க இந்த ரைடு, இது அதை விட மோசமா இருக்கு பாருங்க. அந்தரத்துல எப்படி போயிட்டு அப்படி லைட்டா நின்னுட்டு அப்படியே சுவைந்து வருது. இத நினைச்சாலே அப்படியே வயிறெல்லாம் கலக்குது பாட்டி. இவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா, இவங்க எப்படி பயப்படாம இருக்காங்கன்னு தெரியல. இல்ல அங்க கத்திட்டு அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. அம்மாடி அங்க பாருங்க பாட்டி, அங்க அப்படியே நின்றுச்சு, எப்படி திரும்ப அள்ள விடும். அடக்கடவுளே, அடப்பாவி அந்தரத்துல தொங்க விட்டானே. டேய் தம்பி என்னப்பா அங்கே நின்னு நிப்பாட்டிட்ட, பேட்டரி கிட்டி போயிருச்சா, கீழே விடுப்பா. அம்மாடி, ஐயோ என் பிள்ளைங்கெல்லாம் பயந்தே போயிருங்க. இரு இரு வரட்டும், கீழே இருக்குது. இந்த ஜாக்கு கிம்லி ஷாருக்கு எல்லாம் பயங்கிறது ஒண்ணு கூட இல்லை. பாட்டி விடுங்க பாட்டி, அவங்களே ஜாலியா போயிட்டு வராங்க. அப்பாடா செம்ம ரைடு போயிட்டு வந்தாச்சுடா, வேற லெவல்ல. இதெல்லாம் பாரு, ஜுஜூப்பியா இருக்கு. அந்தரத்துல அந்த இது தொங்குனுச்சு பாரு, அப்படியே உயிரே போயிருச்சு. இந்த ட்ரெயின் எல்லாம் என்ன அந்த விளையாட்டு தான். இனிமேல வந்தா அந்த ரைடு கண்டிப்பா போகணும். இந்த ரைடும் பார்க்க நல்லா இருக்கே, ஆனா அந்த ரைடுக்கே பாட்டி அந்த திட்டு திட்டினாங்க. இதுக்கு போறேன்னு சொன்னா அவ்வளவுதான், இது முடிய போகுது போல இருக்கு, அதனால ஸ்லோவா போகுது. இல்லைன்னா எவ்வளவு தூரம் மேல போகும் தெரியுமா. ஏய் இங்கே பாடுறா, நம்ம போனது விட செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. நல்ல வேலை நம்ம போகிறப்ப இவ்வளோ ஸ்பீட் போகலாம், இல்லைனா முத்துப்பாட்டி கத்து கத்துன்னு கத்தி அந்த இவனை நிப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. ஏய் என்னதான் குட்டி ரைடு இருந்தாலும் பெரிய ரைடு போகும்போதெல்லாம் செம்ம ஜாலியாக தான் இருக்குல்ல. ஆனால் இந்த குட்டி ரைடே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க. ஹெலிகாப்டரு, அப்படியே ரெண்டு வண்டி, அப்புறம் டூ வீலர் ஃபோர் வீலர் அப்படின்ட்டு செம்மையாக இருக்கு. இது கூட சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய ரைட் மாதிரி தான் ஜாலியாக இருக்கும்ல. டே யாரா நீ, யாருமே இல்ல, இத போய் சுத்திட்டு விட்டுட்டு இருக்கேன். ஏண்டா சும்மா சுத்துறதுக்கு, எங்களை உட்கார வச்சு சுத்தலாம்ல. முத்துப்பாட்டி இங்க பாருங்க, ஒரு பையன் நல்லா ஓட்டிட்டு இருக்கான், சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி தனியா ஜீப் ஓட்டவே ஜாலியா இருக்கும். போதும் பெரிய ரைட் எல்லாம் போனது, சும்மா பயம் இல்லையா அவங்களுக்கு. வாங்க கிப்புங்களை வாங்கலாம், இதுதான் நமக்கு முக்கியம். இங்க பாருங்க அழகழகா இருக்கு, என்னென்னமோ வகை வகையா இருக்கு. எல்லாம் 10 ரூபா தானா, இந்த மாதிரி திங்ஸா முன்னாடியே பார்த்துருந்தோம்னா அள்ளி இருக்கலாம். முன்னாடியே நிறைய பொருட்கள் வாங்கியாச்சு. சரி இதுல என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாம இங்க பாரு, பஸ் இது அதுன்ட்டு என்னென்னமோ இருக்கு. எதெல்லாம் வாங்கலையோ அதை
இதெல்லாம் வாங்கிக்கோங்க பிள்ளைங்களா, சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க. பாபி எல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஹே இங்க பாருடா ஹல்க்கு, செம்மையா இருக்குல்ல. இங்க பாரு பர்கர் செட் எல்லாம் இருக்கு பிள்ளைங்களா. இங்க பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு. மருந்து மாதிரி இல்லை, ரப்பர் பெண்ணுன்னு இருக்கு பாருங்க. வகை வகையா இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு. ஏ ஜாக்கு, நீ கேட்ட பாருடா, அந்த பொம்மை எல்லாம் இருக்கு, ரப்பர் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. ஏன்னா அவெஞ்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஹீ நீட்டு, நீ வாங்கவே இல்லைல்ல, இங்க வாங்கிக்கோ பென்சில் பாக்ஸ். முத்துப்பாட்டி எங்களே சொல்லிருக்கீங்க, இங்க பாருங்க பாத்திரம் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க இந்த சைட் பாருங்க, நாங்க அந்த சைட் பாக்குறோம். இந்த சைட் வாட்டர் பாட்டில் அது இதுன்ட்டு இருக்கு பாட்டி. சூப்பரா இருக்கு. இந்த சைட் பார்க்கவே ரொம்ப ட்ரீமியா செம்மையா இருக்கு. இது பாரு சூப்பரா இருக்குல்ல. இந்த பென் எல்லாம் வாங்கலாம். ஆளுக்கு ஒன்னொன்னு எடுத்துக்கலாம். 20 ருபீஸ் தான் போட்டிருக்கு. ஹீ உனக்கு வேணும்னா அந்த பிடிஎஸ் பென் எடுத்துக்கோ. எனக்கு இந்த பாப்பிட் பென் தான் வேணும். அப்புறம் வேற என்ன இருக்கு? வா அம்பிரல்லா பென் இருக்கு. சூப்பர் சூப்பரா பென் இருக்கு. ஷார்ப்னஸ் கூட பாரு, வகை வகையா இருக்கு. நல்ல அழகழகா இருக்குல்ல ஷார்ப்னஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரா பேய் வீட்டுல என்னடா உண்மையா பேய் இருக்கும் போலக்கு. அங்க மட்டும் காத்து பலமா அடிக்குது. ஏய் சரி வாங்க எல்லாரும் போலாம். முத்துப்பாட்டி அங்க பார்சல் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம உள்ள போயிட்டு பேய் வீட்டை போய் அதுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். சுட்டிஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்தது பேய் வீடு வீடியோ தான்.